காணொலியில் பிரதமர் மோடி துவக்கி வைத்த அமிர்த பாரத் ரயில் நிலைய திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் 18 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு நவீனமயமாகின்றன. மொத்தம் 62 நிலையங்கள் இதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக அரக்கோணம், செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி, கும்மிடிப்பூண்டி, ஜோலார்பேட்டை, கரூர், மயிலாடுதுறை, நாகர்கோவில், பெரம்பூர், போத்தனூர், சேலம், தென்காசி, தஞ்சாவூர், திருப்பூர், திருத்தணி, திருவள்ளூர், விழுப்புரம், விருதுநகர் ஆகிய ரயில் நிலையங்கள் சுமார் 515 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். பல நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்படும் இந்த ரயில் நிலையங்களில் ஷாப்பிங் மால், ஃபுட் கோர்ட், சிறார் விளையாட்டு இடம், பூங்காக்கள், எஸ்கலேட்டர், பல அடுக்கு வாகன நிறுத்தம், எக்ஸிக்யூட்டிவ் லாஞ்ச் உள்ளிட்ட பல வசதிகள் ஏற்படுத்தப்படும். அமிர்த பாரத் ரயில் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 18 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் 508 ரயில் நிலையங்களை மேம்படுத்தி அவற்றை நவீனமாக மாற்றும் சுமார் 25,000 கோடி ரூபாய் திட்டத்திற்கு பிரதமர் மோடி இன்று காணொலியில் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய மோடி, வளர்ந்த நாடாக மாறும் இலக்குடன் பயணிக்கும் இந்தியா அதன் அமிர்த காலத்தில் இருப்பதாகவும், இது இந்தியாவின் பொற்காலம் எனவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். புதிய சக்தி, புதிய ஊக்கம் மற்றும் புதிய தீர்மானங்களின் வேகத்தில் செல்லும் இந்தியாவில் ரயில்வே வரலாற்றில் புதிய அத்தியாயம் துவங்குவதாகவும் கூறினார். தேஷ் கே ரயில் மந்திரி ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ் ஜி காரக்கம் மே देश के कोने कोने से जुड़े केंद्रीय मंत्रिमंडल के अन्य सदस्य, विभिन्न राज्यों के गवर्नर, मुख्यमंत्रीगण, राज्य मंत्री. சுமார் 1,300 ரயில் நிலையங்கள் அமிர்த பாரத் ரயில் நிலையங்களாக மேம்படுத்தப்படும் என மோடி கூறினார். இந்த பிரம்மாண்ட கட்டமைப்பு வளர்ச்சி சாதாரண மக்களுக்கு மிகவும் முக்கியமானது என கூறினார். இந்தியா மீதான சர்வதேச கண்ணோட்டம் மாறியுள்ளது என்ற அவர், இதற்கு முக்கிய காரணம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு முழு பெரும்பான்மை உள்ள அரசை மக்கள் தேர்வு செய்ததே காரணம் என்றாா்.